வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல் இல்லை. நேற்று கொஞ்சம் கீழே இறங்கி மேலே ஏறிச்சு, இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏறி இறங்கிருச்சு. காலையில் ஒரு மைனர் ரெக்கவரி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கிருச்சு. ஆல்ட் காயின்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே ஏறுற மாதிரி இருந்தது. 10% மேலேலாம் நிறைய காயின்ஸ் ஏறி இருந்தது. டாப் கண்ட்ரலில் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீனில் இருந்தது. ஆனால் ஏறினதில் பாதி இறங்கிருச்சுப்போ. இதில் எல்லாம் எதிர்பார்த்தது தான், பெரிய ஏற்றம் இருக்காது அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். செலக்டிவாக சில காயின்ஸ் நல்லா ஏறிச்சு, இருந்தாலும் அதுவும் பாதி இறங்கிருச்சு. அப்புறம் சொலானாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு பவுன்ஸு, அதெல்லாம் ஒரு சின்ன பவுன்ஸு தான். ரொம்ப தூரம் கீழே போனதுக்கு இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் லேசாக பவுன்ஸ் ஆகிருக்கு. அதுவும் சஸ்டெயினபிள் கிடையாது, இந்த பவுன்ஸ் வந்து சஸ்டெயினபிள் கிடையாது. மார்க்கெட் கேப்பு 825 பில்லியன் டாலரில் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே அவ்வளவு தான், 1% 2% மொத்த மார்க்கெட் கேப்பு. செலக்ட் காயின்ஸு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமாக தான் இருக்குது. மொத்தத்தில் தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும். அப்படின்னா இண்டெக்ஸ் மாதிரி இருக்கிற பிட்காயின் எத்திரியத்தை கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்கியிருக்கு அவ்வளோதான். அப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து அமெரிக்க மார்க்கெட்டு அப்பாக இருக்குது. எல்லா மார்க்கெட்டுமேவும் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்ஸ் அப்பாக இருக்குது. டாலர் பார்த்தோம்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து திரும்பவும் கொஞ்சம் இறங்கியிருக்குது. இப்போ இடையில கொஞ்சம் ரீபவுண்ட் ஆச்சு டாலரு, இப்போ ரெண்டு நாளாக திரும்ப டவுன் ஆகிட்டு இருக்குது மற்ற கரன்சிக்கு எதிராக. அது ஒரு நம்ம ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டுக்கெல்லாம் அது ஒரு நல்ல விஷயந்தான் வழக்கமாக. இருந்தாலும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டு இப்போதைக்கு குளோபல் ட்ரெண்ட்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை. அது அந்த எஃப்டிஎக்ஸ் கண்டாஜியன் எஃபெக்டில் அதை வச்சே தான் இருந்துகிட்ருக்குது. அதை வச்சு ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் பெரிய ஏற்றம்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு ரெஸ்பைட்டு இலைப்பாடுற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 800 பில்லியன் டாலர் இந்த சப்போர்ட்டில் இப்போ இருக்கிற லெவலில் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோதான், பெரிய இறக்கம் இருக்காது இப்போதைக்கு. இந்த இடத்துலையே தான் இருக்கும் இன்றைக்கும். நாளைக்கு பார்க்கலாம் அடுத்து எப்படி இருக்கும் சொல்லி. ஃபுட்பால் வேர்ல்டு கப்பில் அந்த மோஸ்ட் ஃபேவரேட் அர்ஜென்டினா நாடு வந்து டிஃபீட் ஆயிடுச்சு, அந்த ஃபுட்பால் மேட்சில் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அர்ஜென்டினா ஃபேன் டோக்கன் ஏஆர்ஜி அது வந்து 20% மேலே இறங்கிருச்சுன்றாங்க. கிரிப்டோவில் சும்மாவே திடீர்னு அடிச்சிருவாங்க. இந்த கேமை வேறு வச்சு டோக்கன் விட்டு அதெல்லாம் வாங்கினா ரொம்ப ரிஸ்க்கு தான். கொஞ்சம் நல்லா ஏற்றிட்டு போனாங்க, இப்போ ஏதாவது ஒரு சாக்கை வச்சு இறக்கி விட்டுறாங்க. கேம் டோக்கன்லாம் அந்த ஃபேன்ஸ் மட்டுமே வாங்கட்டும், வேர்ல்டு கப் டோக்கன்லாம் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தான். அல்டிமேட் ரிஸ்க் எடுக்கணுன்னா தான் அந்த மாதிரி ஃபுட்பால் கேம் டோக்கன்லாம் வாங்கணும். அப்புறம் இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்லேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து இன்னும் மார்க்கெட்டு வெளியில் வரல. அந்த கண்டாஜியன் எஃபெக்ட் இருக்குது, இன்னும் எதாவது திவாலாகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பயமாகவே இருந்துகிட்ருக்குது. அந்த அடிப்படையில் பிட்காயினை வந்து எக்ஸ்சேஞ்சை விட்டு நிறையா வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே 137,000 பிட்காயின் வந்து எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சுன்றாங்க. நிறைய பேர் கோல்டு வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்சுகளை விட்டு வெளியே போகிறது இதுதான் முத தடகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பேனிக் ஆயிடுது. அந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சை நம்பி அவங்கக்கிட்ட கஸ்டடி கொடுக்கறது பயமாக இருக்குது. இதே மாதிரி தான் அந்த டெர்ரா கொலாப்ஸ் ஆன போது 120,000 பிட்காயின் வெளியே போச்சுன்னாங்க. இப்போ அதை விட அதிகமாக பிட்காயின் வந்து எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியே போகுதுன்றாங்க. இப்போது பிட்காயின் 2 நாளைக்கு முன்னே 15,500 போயிட்டு திரும்ப இப்போ 16,500 வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ உடனடியாக ஒரு மேஜர் அப் மூவு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனலிஸ்ட்டு. எப்பயுமே நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன் தனியாக கொடுப்போம், மார்க்கெட்டில் சொல்கிற ப்ரெடிக்ஷனும் கொடுப்போம். மொத்தத்தில் லூனா கொலாப்ஸை விட இப்போது எஃப்டிஎஸ் கொலாப்ஸு ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் டென்டேட்டிவாக தான் இருக்கும். கிளியராக மேலே போகும்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது, டெய்லி பேசிஸில் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு அனலிசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்னால் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் பிட்காயின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்குது, பிட்காயின் அடாப்ஷன் அதிகமாக தான் இருக்குது, பிட்காயினை பொறுத்த மட்டும் சென்டிமெண்ட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. ஆன்செயின் டேட்டா நிறைய வந்து அக்கோமடேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து சாதாரண சராசரி மக்கள் வந்து நிறைய வாங்குகிறாங்க.
ஹோல்டிங் அட்ரஸ் பிட்காயினுக்கு கூடிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லுது. மக்கள் வந்து பிட்காயின் மேல ரொம்ப நம்புறாங்க. ஆன்செயின் டேட்டா அனலிசிஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது வாலட்ஸ் வந்து ஜீரோ வாலட்ஸ், அதாவது பேலன்ஸே இல்லாமல் ஜீரோவை வச்சுருக்கிற வாலட்ஸ் வந்து குறையுது. அப்போ ஜீரோவாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வாங்கி போடுறாங்க. புது புது அட்ரஸும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுது. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸு பிட்காயினை பொறுத்த மட்டில் டவுனாக இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அனலிசிஸ் சொல்லுது. அப்புறம் பிட்காயின் மைனர்ஸுக்கு ரியலைஸ்டு லாஸ் அதிகமாக இருக்குது, அதனால் பிட்காயின் கையில் இருக்கிறத நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மைனர்ஸுக்கு கட்டுப்படி ஆகலை, அவங்க கையில் இருக்கிறத கொஞ்சம் விற்றா தான் அவங்க சமாளிக்க முடியும், அதனால் கொஞ்சம் செல்லிங் போடுறாங்க. அப்புறம் ஃபெட்ரல் ரிசர்வ் அமெரிக்காவில் இந்த மாதம் ஆரம்பத்தில் மீட்டிங் போட்டு ரேட்டு இது பண்ணாங்க. அப்போ உள்ள மீட்டிங்கோட மினிட்ஸு இன்றைக்கி வெளியிடுறாங்க. நம்ம நேரப்படி நைட்டு 11:30 மினிட்ஸ் வெளியிடுறாங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு வொலாட்டிலிட்டி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஷேர் மார்க்கெட்ஸு வேணால் ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கலாம். நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டு ஒரு மைனர் வொலாட்டிலிட்டி தான் இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா இப்போ ஃபெப்டிக்ஸ் கொலாப்ஸ்லேருந்து அந்த குளோபல் ட்ரெண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணலை, அதனால் இன்றைக்கி அந்த ஃபெட்ரல் ரிசர்வ் மினிட்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்றத வச்சு பெருசாக மாறுதல் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஷேர் மார்க்கெட்ஸு வொலாட்டிலிட்டி காட்டுவாங்க. மார்க்கெட்டில் இந்த மாதிரி பல விதமான நியூஸ்கள் சொல்லுவாங்க. வர்ற நியூஸை நான் சொல்கிறேன். பல விதமான நியூஸ்கள் மார்க்கெட்டில் குழப்பத்தான் செய்வாங்க, அதில் தேர்ந்தெடுத்து தான் நான் சொல்கிறேன். இன்னொரு நியூஸு பார்த்தோம்னா இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்க்கு அப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரி தடுமாறிட்டுருக்கு. இப்போ வந்து வேல்ஸ் அக்கௌண்ட்டு ரொம்ப நாளாக புழக்கத்தில் இல்லாத பிட்காயின் தான் கொஞ்சம் எடுத்து வர்றாங்க விற்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தகவல் விடுறாங்க. 7-8 வருஷமாக மூவ் பண்ணாமல் இருந்த பிட்காயின்லாம் ஒரு 2000 பிட்காயின் இன்றைக்கி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் விட்டுருக்குறாங்க. எப்பயுமே நம்ம நியூஸை மட்டும் வச்சு அதை வச்சு நம்ம வாங்கவோ விற்கவோ கூடாது. பெரும்பாலும் நியூஸை பார்த்து பண்ணணும்னா நியூஸுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். நியூஸு ஏறும் அப்படின்ற மாதிரி நியூஸ் விட்டாங்கன்னா நம்ம ஏறாதுன்னு வச்சுக்கணும், அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா நியூஸை பற்றி கவலைப்படாமல் நம்மளாக ஆக்ட் பண்ணணும். நம்ம சொந்தமாக நம்மளே திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கே தோணும், கரெக்டாக தோணும், அதை வச்சு ஆக்ட் பண்ணணும். அப்புறம் மெயினாக இந்த மாதிரி ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸில் அடுத்தவங்க சொல்கிறத வச்சு பண்ணக்கூடாது. நம்மளாக சுயமாக திங்க் பண்ணி நம்மளுடைய சொந்த ஐடியாவிலேயே பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.